சென்னை பல்கலைக்கழகத்தில் போலீசாரானது குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அடிப்படை வசதிகளை கேட்டு துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டமானது நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அடிப்படை வசதிகளை கேட்டு துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டமானது நடத்தி வருகின்றனர். சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட்டமானது நடத்தி வருகின்றனர். இதனையடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அடிப்படை வசதிகளை கேட்டு துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டமானது நடத்தி வருகின்றனர். சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட்டமானது நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அடிப்படை வசதிகளை கேட்டு துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாணவர்களானது முழக்கங்களை எழுப்பி வந்த நிலையில் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அடிப்படை வசதிகளை கோரி துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட்டமானது நடத்தி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரிஷ். வணக்கம் ஹரிஷ், விவரங்கள். வணக்கம். சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர கோரியும் ஆராய்ச்சி படிப்புகளுக்கான கட்டண உயர்வுக்கு எதிராகவும் மாணவர்கள் இன்று காலையில் இருந்தே போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இதனிடையே மாணவர்களுடன் துணைவேந்தர் நடத்திய பேச்சுவார்த்தையானது தோல்வியடைந்த நிலையில் தற்பொழுது துணைவேந்தர் அறையை முற்றுகையிட்டு மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி தவிப்பதாகவும், முறையான குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி என்று ஏதும் இல்லை என்று மாணவர்கள் தற்போது புகார் தெரிவித்திருக்கிறார்கள். பல நாட்களாகவே இந்த குறைபாடுகள் களையப்படாமல் இருப்பதாகவும், பல முறை இது குறித்து நிர்வாகத்திடம் முறையிட்டும் தங்களுக்கு எந்த வசதிகளையும் நிர்வாகம் செய்து தரப்பில் 25,000 ரூபாயாக இந்த கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் மாணவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது மட்டுமின்றி பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள நூலகமானது 5 மணிக்கே மூடிவிடுவதாகவும், இதை குறைந்தபட்சம் 7 மணி வரையிலாவது திறந்து வைக்க வேண்டும் எனவும் மாணவர்கள் கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். அதோடு சென்னை பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவியர் தரமணியில் உள்ள விடுதியில் தங்கியிருப்பதாகவும், இந்த விடுதியானது 9 மணி அளவிலேயே மூடப்பட்டு விடுவதாகவும், இதனால் மாணவிகள் பெரிதும் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும், இந்த விதிகளை தளர்த்த வேண்டியும் தற்பொழுது மாணவர்கள் கோரிக்கையை வைத்து துணைவேந்தர் அறையை முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். துணைவேந்தர் அறையை முற்றுகையிட்ட மாணவர்களை தடுத்து நிறுத்திய பாதுகாவலர்கள் தற்பொழுது உள்ளே செல்ல அனுமதிக்காமல் இவர்கள் துணைவேந்தர் அறையின் முன்னாலேயே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள்.